ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் சுக்கா வறுவல். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெயில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நீங்கள் வேறு எந்த எண்ணெய் எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு எடுத்துருக்கிறேன். 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இதை சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய் நான் சேர்க்குறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயங்கிறதுனால ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 எண்ணெய் எடுத்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் நான் இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதையும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபி வந்து ட்ரையாக தான் இருக்கும், சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். மசாலா சேர்த்துடலாம். நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதை வதக்கிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வதக்குனதும் நம்ம இப்போ சிக்கன் சேர்த்துடலாம். நான் 1/4 கிலோ சிக்கன் போன்லெஸ் பீசஸாக குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் இப்போ சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டு வரும். சிக்கன் வேகும்போது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சைடில் எல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வந்திருக்கு. இது கூடவே நம்ம சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்க்குறேன். அதே மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது உங்கள் காரத்திற்கேற்ப நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் சில்லி பவுடர் கூட ஆரம்பத்திலே அதிகமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இது வந்து நார்மலாக இருக்கும். காரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா இது வந்து வேகட்டும். அதனால் நம்ம ஒரு மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 5 to 7 நிமிஷம் வரைக்கும் இது வேகும். டவுட்டாக இருந்தால் இடையில கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் 7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா சிக்கன் எல்லாம் குக் ஆயிருக்கு. நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால சிக்கன் எல்லாமே நல்லா குக் ஆயிருக்கு. நீங்கள் இப்படி கூட ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை பண்ண போகிறேன். அதனால் இந்த ஓப்பன் பாட்டிலே வச்சு நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். நான் ஒரு 3 மினிட்ஸ் வதக்கியிருப்பேன். அதோட வெங்காயம் எல்லாமே நல்லா ட்ரை ஆகி அந்த சிக்கனில் அங்கங்கே கோட்டாக இருக்குது. நான் இந்த டயத்தில் கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு சுவையான சிக்கன் சுக்கா வறுவல் தயாராகிடுச்சு. இது ரசம் சாதம் கூட நல்ல மேட்சிங்காக இருக்கும். நான் ஆல்ரெடி ரசம் எப்படி செய்யலான்னு போட்டிருக்கேன், மிளகு ரசம். அதை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.